Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ராஜ்மா வச்சு வடக்கறி செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் ராஜ்மா எடுத்து நைட்டு முழுக்க ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச ராஜ்மாவை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ணி எண்ணெய் தேய்ச்சி விட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க ராஜ்மா பேஸ்ட்டை ஒரு அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதை ஸ்டீம் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்னதாக வடை மாதிரி போட்டு டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இது ஆறினதும் இதை உதிர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, நறுக்கி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நம்ம உதுத்து வச்சுருக்க ராஜ்மா அடையை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இப்போ 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக தேவைன்னா சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ராஜ்மா ஊற வச்சா தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இன்னும் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். வடைக்கறி ஆறினதுக்கப்புறம் கெட்டி ஆகிடும், அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இது 1 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ வடைக்கறி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளவு தான் நம்மளோட ராஜ்மா வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, பொங்கலோடு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம கடலைப்பருப்பு வச்சு தான் வடைக்கறி செஞ்சுருப்போம். ராஜ்மா வச்சு வடைக்கறி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.